ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு விலாகு. என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சாய்பாபாவோட கோயில். முகப்பேர் ஈஸ்டில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போகும்போது என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறோம். சூப்பரான கோயில், சென்னையிலேயே ரொம்ப பெரிய சாய்பாபா இருக்கிற இடம் முகப்பேர் ஈஸ்ட் தான். வாங்க போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமே எனக்கு சாய்பாபா கோயில் தான். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இருக்கிறதுலே பெரிய சாய்பாபா பாருங்க. ஸோ இந்த சாய்பாபாவோட சிலை பார்த்திங்கன்னா, முகப்பேர் ஈஸ்ட் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த சிலை வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கோயில் சாய்பாபா சிலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இருக்குதுலே இது வந்து ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாலேருந்தே பார்த்தீங்கனாலே ரொம்ப பெரிய சிலை தெரியும். இது வந்து இந்த பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பாபாவோட கோயில் தான், சாவடி அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ சாவடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோயில். அதுதான் இதுதான், இங்கேருந்து எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலுமே இந்த சிலை வந்து பிரம்மாண்டமாக தெரியும். அதுதான் இந்த கோயிலோட ஒரு மகிமை. வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே ரோட்டுக்கு வெளியில் வந்தாச்சு. இதுதான் சாய்பாபாவோட கோயில் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. இங்கே இந்த மாலை எல்லாமே செல் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்துலேயே ஃபுல்லாகவே கோயில் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைங்க. அதாவது இந்த சாய்பாபாவோட கேலண்டர், டைரி இதெல்லாம் வந்து இந்த கடையில் கிடைக்கும். கோயில் சாய்பாபா கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அந்த சாய்பாபாவோட அந்த மியூசிக் வந்து நம்ம கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் மெயின் சாய்பாபா. கோயிலுக்குள்ளே போகும்போதே இது வந்து ஃபுல்லாக பளிங்கில் பண்ண சாய்பாபா. அதாவது நீங்கள் ஷீரடியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பளிங்கில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில். இங்கே வந்து விநாயகரோட அந்த கோயில் இருக்குது. அப்புறம் அம்மன் சிலை, அம்மன் கோயில் அதோட உள்ளேயே இருக்குது. அப்புறம் நவகிரகம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த விநாயகரோட அந்த கோயில் தான். அது பாருங்கள், ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஆலயம் அப்படின்னு. இது வந்து அப்படியே நம்ம வெளியில் வந்து ஒரு மெடிடேஷன் ரூமுக்கு போகிற வழி இது சாய்பாபா கோயிலே. இங்கேயும் பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட சிலை தான் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இதுவும் ஒரு பளிங்கில் செஞ்ச சாய்பாபாவோட சிலை தான் இது. இது பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட பாதம். அதாவது முதல் முதலாக சாய்பாபா உட்கார்ந்த அந்த கல் தான் இது. இது வந்து ஷீரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான கல். இது வந்து அவர் யூஸ் பண்ண அந்த உரல். இது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து எந்த கோயிலுமே நீங்கள் எங்கேயுமே சென்னையில் எங்கேயுமே பார்க்க முடியாது. முகப்பேர் ஈஸ்டில் இருக்கிற கோயிலில் மட்டும்தான் இருக்குது இந்த அவர் உட்கார்ந்த அந்த கல்லும் அந்த உரலும்.
இந்த இது பார்த்தீங்கன்னா சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு வேப்பிலை செடியை வந்து, அதாவது வேப்பிலை கட்டையை போட்டு எரிச்சு அதுலேருந்து விபூதி கொடுக்குற அந்த இது தான் இருக்குது. அந்த ஒரு பழக்கம் தான் இது. ஸோ இதுவும் ஒரு பாபாவோட சிலை, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இது பாபா உட்கார்ந்த அந்த கல். இது வந்து எங்கேயுமே கிடையாது இந்த கல். இந்த முகப்பேர் ஈஸ்டில் இருக்கிற கோயிலில் மட்டும்தான் இருக்குது. ஷீரடியிலேருந்தே எடுத்துகிட்டு வந்த கல் இது. ரொம்ப சூப்பரான ஒரு கல். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெடிடேஷன் ரூம் இந்த கோவிலுக்கு உள்ளேயே இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கனாலே அவ்வளோ அமைதியாக ஒரு தியானம் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு பிளேஸ் அப்படின்னா அது இந்த பிளேஸ் தான். ஸோ எல்லாருமே மனசு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸு தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கனாலே அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலுமே நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம், அதாவது இந்த விநாயகர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா இந்த வியூவே அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. மதுரவாயிலேருந்து ரொம்ப கிட்ட இந்த கோவில். இந்த கோவிலோட ஃபுல் அதாவது மேப்பு அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் வந்து அந்த பாபாவை வந்து வணங்குங்க. ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், சரியான கூட்டம் இருக்கும். அதெல்லாம் பார்க்காம உண்மையான பாபா டிவோட்டிஸ் வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வந்துடுவாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து பார்த்து பாபாவோட அருளை பெறுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கோயில் தான். ஆனால் இங்கே வந்து ஃபேமஸ் வந்து இந்த சிலை மட்டும்தான். ஸோ உள்ளே இருக்க என்ன என்னென்ன இருக்குது, ஃபுல்லாகவே வந்து பாபா மட்டும்தான். இந்த பக்கத்தில் வந்து அம்மன் விநாயகர்லாம் இருக்காங்க, ஆனால் மெயினாக வந்து பாபா தான். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுக்குறேன், மேப்போடு கொடுக்குறேன், வந்து பாருங்கள். பாபா டிவோட்டிஸ்லாம் இருந்தால் வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக தேர்ஸ்டே தான் போகிறாமா இருந்து, தேர்ஸ்டே வந்து செம்ம கூட்டமாக இருந்து, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்னொரு தடவை அடுத்த வீலாக்கில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் நான் மணிஷா அண்ட் நிஷா. பாய் பாய்.